ஸ்ரீமாதவான்வேசுதாம்பதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசகுருஹரியகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநியஸ்தபாரம் தத்ஸம்ப்ராப்தாகமாந்தத்வைதயமனுகணம் ஸிஷ்டதாபூர்ணமக்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதி வரமநகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மஹ்ருதபூரிபரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்ஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத்ஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேஹே ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹ ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. சென்ற 45வது ஸ்லோகத்திலே வாதுவீரிடம் பிரபத்தி செய்வது உருக்காலும் வீண் போகாது அப்படிங்கிறத சொன்னதுக்கு பிறகு பிரணமந்தி நவாபிதேர் விபாகாது நைமேரங்க நரேந்திர பாதுகே த்வாம் உபஜாதமனுத்தமாங்கமேஷாம் உபயேஷாமபி சித்ரமுத்தமாங்கம். ரங்கராஜான்னு சொல்றோமே, அந்த ஸ்ரீரங்கத்திலே எழுந்திருக்கும் ரங்கநாதன் ஒரு சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட அந்த சக்கரவர்த்தியினுடைய பாதுகைகளே, உங்களெல்லாம் விழுந்து விழுந்து ஜனங்க சேவிக்கிறார். அப்படி சேவிக்கிறது ஒரு பூர்வ ஜென்ம சுகிருதத்தினுடைய பரிபாகத்தினாலே தான். அதனால தான் அவளுக்கு உன்னை சேவிக்கணும்னே தோன்றது. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இப்போ என்சான் உடம்பில் சிரசே பிரதானம்னா, இப்போ நம்ம சரீரத்தில உத்தமமான அங்கம் எதுன்னா நம்மளுடைய தலைதான். இது மற்ற எல்லா உறுப்புகளை காட்டிலும் வசந்த இடத்திலே இருக்கிறதுனாலே உயர்ந்ததுன்னு இல்லை, மற்ற உறுப்புகள் எல்லாவற்றை காட்டிலும் நிஜமாகவே உயர்ந்து நிற்பதாலே இதற்கு அதிக சிறப்புகள் இருப்பதாலே இதுக்கு இந்த தலைக்கு உத்தமாங்கம்னு பேர். அப்புறம் எம்பெருமான வந்து சேவிக்கிற தலையையும் உத்தமாங்கம் தான். அப்படி வந்து சேவிக்காதவாளுகளும் அதே தான். அப்படின்னா உத்தமாங்கம்னா தலையை சொல்றோம், அந்த தலையானது
அனுத்தமாங்கமா ஆறது. இது ஒரு ஆச்சரியம்தானே அப்படின்னு இங்கே ஒரு சப்த சித்திரத்தை நமக்கு காட்டுகிறார் நம் சுவாமி தேசிகர். ஒருத்தர் நல்ல காரியத்தை பண்றார், இன்னொருத்தர் அதை பண்ணாத இருக்கார். இப்போ நல்ல காரியத்தை பண்றவாளுக்கும் ஒரே பலன், நல்ல காரியத்தை பண்ணாதவாளுக்கும் ஒரே பலன் இருக்குமா அப்படின்னு நாம ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா, இந்த சேவிக்காதவாளுடைய தலை அதுக்கு உத்தமாங்கோன்னு பேரு. இப்போ ந உத்தமாங்கம்ங்கிறத அனுத்தமாங்கம்னு வச்சுக்கிண்டா அதுக்கும் வசந்த உறுப்புன்னு தான் அர்த்தம் கிடைக்கும் நமக்கு. இப்போ அது அனுத்தமாங்கம்னு சொன்னா அது தலையில ரொம்ப நீச்சதையானது, ரொம்ப மட்டம்னு அதுக்கு அர்த்தம் நம்மளால சொல்ல முடியும். சேவிக்கிறவாளுடைய தலை உயர்ந்திருக்கு, அது எப்படி அனுத்தமாங்கம்னு சொல்ல முடியும்னு சொன்னா, ந உத்தமாங்கம் யஸ்மாத்து அனுத்தமாங்கம்னு பகுவ்ரீஹி சமாசத்துல அதை நாம சொல்லி பார்த்தோம்னா, எந்த தலையை காட்டிலும் சிறந்ததான மேற்பட்ட தலை ஒன்று கிடையாதோ அத்தகைய மிகச்சிறந்ததான உறுப்பு, உத்தமமான அங்கம் உத்தமாங்கம், அதுதான் சிரசு அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஒரே சொல், அதற்கு எதிரிடையான இருவிதமான பொருட்கள். இதத்தான் கவிகள் சொற்சித்தரம்னு சொல்றார். அத அத்தி அற்புதமா இந்த 46வது ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் கையாண்டிருக்கார். இப்போ வேடிக்கையா கூட சொல்லுவார், என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு. அத ஒரு கவி பார்த்தான், அவனுக்கு பணம் கிடைக்கல, பட்னி, நாலு நாள் பட்னி. அவன் பண்ணான், என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொன்னவன் எவனடா, அவன் பசி என்ன என்பதை தன் வாழ்நாளிலே அறியாதவனடான். அந்த மாதிரி இந்த பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்றாளோ, அந்த மாதிரி இந்த என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்ங்கிறதெல்லாம் எது வரைக்கும் ஒத்தன் தீர்க்கமா ஆலோசனை பண்ணி நன்னா சிந்திக்கும் போதுதான் அவனுக்கே கஷ்டம் வந்து பசி கட்டியில இருந்தான்னா எல்லா சாஸ்திரமும் போடும். அப்போ இந்த ஸ்லோகத்தினாலே பிரணமந்தி நவா விதேர் விபாகாத்துங்கிற இந்த 46வது ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் எதை சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத நம்ம ஆலோசித்து பார்த்தோம்னா, ஒரு தெளிவான விஷயத்தை இதிலே சொல்லி போயிருக்கிறார். ஆச்சாரியன் யாரெல்லாம் ஆசிரியிக்கிறாளோ அவர்களுடைய தலையெல்லாம் உத்தமாங்கமாக ஆகிறது. அப்படி யார் ஆசிரியிக்கவில்லையோ அவர்கள் தலை ந உத்தமாங்கம் அனுத்தமாங்கம், அது தலையே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஆச்சாரியாளை ஆசிரியிப்பவனுக்குத்தான் சிரசு உத்தமாங்கமாக ஆகிறது. அப்படி ஆசிரயம் பண்ணாதவனுக்கு, அந்த ஆச்சாரியாளை ஆசிரியிக்காதவனுக்கு அது தலையே இல்லை அப்படின்றதான ஒரு அர்த்தம் துணிக்கும்படியாக இந்த ஸ்லோகத்தை பாதுகையுடைய இதனால எத்தி அதுதான் பாதுகையின் மகிமைன்னு சொல்லியிருக்கிறது. ரொம்ப தரிசிக்கத்தக்கதாக இருந்தது. கவிதார்ய சிம்ஹாய கல்யாணமாசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.